போர் போட்டேன். போர் போர் போட்டேன், தண்ணி ஊட்டிட்டேன் துவைச்சுக்கோங்களா. ஒரு போரை போட்டு சோலார் மோட்டர் வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு துன்பமே தீர்ந்து போயிரு. எல்லாம் வரவே தண்ணி பார்க்கறது தான். எத்தனை பேருக்கு நான் ஒருத்தன் சொந்த ஊற்ற முடியும். இந்த ஆற்றுல போய் ஊத்து தோணும் கையெல்லாம் நோவு. தண்ணியே ஓடுறதில்ல, ஓட மாட்டேங்குது. இதுக்கு மழை பெஞ்சித்தான் தண்ணி வருதுல. ஆ, டெய்லி காலையில் 5 மணி இருந்து பொழுதோட ராத்திரி 7 மணி வரைக்கும் தண்ணி சுமந்த பண்ணே இருக்கு. இதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் குடிக்கிறதுக்க. அப்புறம் மாட்டுக்களை குடிக்குது. ஒருத்தனை தான் ஒருத்தந்தான், யாரும் ஒரு ஒருத்தனையும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வருவாங்க, அந்த பங்கு பசங்க வருதுக்கு வரும். அவங்களும் வந்து அதில் தண்ணி எடுத்து போவாங்க. அப்புறம் அவங்க வந்து தண்ணி எடுக்கும், நம்ம கம்மன் குக்கின்னு தான் அதுக்கும் போட்டி. அரசம்புக்கு ஆமாம், நாங்கள் முதல்ல எடுத்து போயிடுவோம், நீ அப்புறம் எடுத்து பண்ணுறோம். ஒரு போரை போட்டு சோலார் மோட்டர் வச்சு தொந்தரவு இல்லாத போயிடும். ரொம்ப கஷ்டமாக்குது. ஆமாம், அப்புறம் கால் கையை கொஞ்சமாக தேய்து நடந்தா. என்ன ஒரு மனசு தண்ணி எடுக்கணும்னா பொழுதுனைக்கு எடுக்க முடியுமா? ஒரு குடம் இருக்கிறது கஷ்டமுக்கு தான். நினச்சி பாரு, ஒரு குடம் இருக்கிறது கஷ்டமுக்கு தான். பா 10 மணி வரைக்கும் சுமந்த 50 நாள் முடிக்கும். தும்பத்தை கூட சிரிச்சுட்டே சொல்கிறீங்க ஐயா. ஆமாம், இந்த இடம் மட்டும் தண்ணிக்கு தான் கஷ்டப்படுறாங்க. அதே இப்போ பாரு, அங்கெல்லாம் போட்டாங்க போரு, மேலே போட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் தண்ணி ஆயிருக்கும். ஆயிருக்கும், ஆகாமன்னு உன் போர் போயிருக்காது. போயிருக்காது ஏகம் போட்டுங்கிறாங்க. நைட்டில் ரைட் போட்டு போட்டு அங்கே போர் ஓடிச்சு அந்த இந்த மரத்தாண்ட பழ மரத்தாண்ட. ஆ சரி, நீங்கள் அவங்களுக்கு சௌகரியமுக்கு தானே ரோட்டு நல்ல வசதி வருது. இங்கே தடை சரியில்லைண்ணா, எனக்கு பெரிய வண்டி இருக்கோ, நீங்கள் வருமாண்ணா? அது என்ன மேலே வர வச்சு டூப் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்கண்ணா. நம்ம இறங்குற வரைக்கும் அங்கே வரைக்கும் வேறு வந்தால் போகுது. அது அப்படி வந்துட்டு பரவாயில்ல, அதெல்லாம் குறைகாடு தானா. அதான் சார், வண்டியெல்லாம் வந்துரு வந்து ஆசை இருக்கிறது சொல்லு. ஆமாம், கேப்பா உட்காரம் எல்லாம் சரியா உட்காரம். கண்ணு தெரிய மாட்டேங்குதா? பக்கத்துலயே புள்ள கொள்ளு பேத்தி வந்துட்டு இருக்கு. என்னையா பாட்டம் படுக்கிற இடத்துல ரொம்ப இறங்கி போச்சு. ஓடு ஓடு மேல, தென்னு தொங்கலே விழுந்துடுதே. நல்ல மழை இறங்குச்சுன்னா குப்புன்னு போட்டு அமுத்தி போடுமாயா. ஆட தென்னு அந்த பூட்டெல்லாம் மித்து போச்சா? என்ன இப்படி தொங்கல் விழுந்து கிடக்குதே? சுத்தி வேற செவருங்கிற மாயமே இல்ல. எந்த தட்டை? பெரிய வீட்டு தட்டையும் போயிடுதா? ஆட யோ, மழை வந்து மொகுட்டோட்டு தட்டை இருந்ததுன்னா அமுத்தி போடுமாயா? என்ன கல்ல வச்சு அமுத்திருப்பீங்களாட்டுக்குதே. மெதுவா
இந்த அளவுக்கு இறங்கி போச்சா? இந்த இது மித்து போச்சு. சோலாரையும் மாத்தி ஆகணும். சோலார் நல்ல பெரிய திட்டமா போடணும். ஓ, எழுத்து கட்டி ஆகணும். அப்போ ரெண்டு பேரும் இப்படி படுக்கிறேன். வச்சு இரும்பு பைப்பில் தான் போடணும். என்ன எல்லாமே ஒரு மரம் பாக்கி இல்லாமல் உளுத்து போச்சு. மரமெல்லாம் தாங்கறதில்ல. உள்ளுடுமே எதிர்ச்சா ஒத்துச்சாப்பு. எந்த எந்த பட்டையை உளுத்துருக்கணும்? இந்த மூக்கிட்டோடா இது இங்கே வா, இது அங்கே போய் பார்த்து அப்படியே அந்த காமத்தாடு எல்லாம் விட்டு போச்சு. ஆடே, அல்ல உழுவே அடிச்சு போச்சா இருக்குது? குழந்தை போச்சு வந்து சிரிச்சுட்டு போய் நீ எழுந்துடப்ப. நீ இல்ல 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 ஆடு இது ஆடே தாவாரம் மெயின் நெடுக்கவே ஒத்து இதுல இருந்து இது எல்லாமே இரும்புதான் போடணும். ஆனாயா இது ஆடு இதுல இருந்து இது எல்லாமே குழந்தை கடைசி வரைக்கும் இது தாங்காதப்பா. இது மீது அதனால இந்த படுக்கிற முகூர தாழ்ந்து போச்சு. மரமெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாதாயா? சுத்துக்காடு செவிரில் இல்லையா? மரம் எத்துதுன்னா அப்புறம் என்ன ஆகும்? மூங்க தப்பில இருந்து எல்லாம் எத்து போச்சு. மொகுட்டோடுமே சும்மா தான் நிக்குதப்பா. அடே என்ன இல்ல, மூங்கல் சுத்தமா எடுத்து போச்சு. இன்னும் பாங்கட்டுக்குள்ளே மூங்கல் நல்ல கருகி. அடே, இந்த ரெண்டு தாவாரம் மழை அடிச்சுன்னா சரிஞ்சு போயிருமா? போ, ஆமா இது ஒன்று தான் இது பூரா இந்த தாங்கல தான் இருக்குது. அது மூட்டோடுமே எடுத்து போச்சு. இங்கே ஒன்றுமே தாங்கிறது இல்லையா? செவரும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த தடுக்குங்க தாங்க இத. ஓ, அண்டமே பேந்துட்டு நிற்கிறே சுத்துக்காடும். இந்த சட்டம் வளர்ந்துட்டு போயிடுது. வாரம் ஒன்றும் லாய்க்கில்லையே. போ, உள்ள ஏமாந்த குழந்தைய வச்சுட்டு படுக்க முடியாது. இதுக்கு கம்பையே இல்லை. இதெல்லாம் இது அங்கா இந்த மூட்டோடு மித்து போச்சு. இந்த தாங்கலும் இதுதான் இதுதான் தாங்குது. இது மித்து இது போச்சு. அப்படியே போட்டு குப்பை அமைச்சு போடுவோம்ப்பா நம்மளை. ஐயோ, கருகியே போச்சையா? எங்கே செட்டா எங்காயா ஓட்டு எழுக்கிறது? ஏன் பாட்டா செத்தா எங்க ஓட்டு எழுக்கிறது? செத்தா எங்க போட்டு எழுக்கிறதுன்னு செத்து ரொம்ப அழைச்சி போட்டியப்ப. நீ ஓட்டொன்னு சொன்னீங்க? ஓட்டொன்னு கட்டிட்டு ஆகுங்க. கட்டினா போட்டால அமுத்து போல. நீங்க தான் அப்புறம் ஓட்டு கட்டியால நீங்க ஆளே வர பண்றது. வேலை ஊருப்பட்ட வேலை, பொருளாதார பிரச்சனை வேற. என்ன பண்ணல இறப்பா? படுத்து நம்பியெல்லாம் படுக்க முடியாதப்பா. போட்டு அமுத்தி போடு. சுத்துக்கால் ஒண்ணுமே இல்லை, கம்பையே இல்லை. கம்பையில எல்லாமே எல்லாம் மரம் மட்டும் எல்லாமே எடுத்து போச்சப்பா. ஒரே காத்து அடிச்சதுன்னா போட்டு அமுத்தி போடு. உப்புன்னு போட்டு அமுத்தி போடு. ஒரு 1000 சுத்து காலுமே 1000 ஆல விளக்கு கல் பிடிக்குமாயா? பிடிக்கும். அந்த குழி வரைக்கும் டிராக்டர் வந்துடு. அப்புறம் அங்கிருந்து தலை சுமையை தான் கொண்டு வரணும். ஆலா பிளாக் கல் சிமெண்ட்டு இந்த நம்ம ஈஸ்வரன் வச்சே கட்டிக்கலாம். மேஸ்திரி அவரே ஜம்மன் கீழ் ரூம் கட்டினார்ல. இந்த இது எம் சாண்ட் பி சாண்ட் சொல்கிறாங்களா, அந்த மண் ஒரு 2 லோடுக்கு மேலே 4 லோடு வேணும். சிமெண்ட்டு 10-50 மூட்டைக்கு மேலே வேணும்னு நினைக்கிறேன். இல்லை சுத்துக்கா ஆலப்பிளாக்கல் வச்சு
அதான் ஆலை பிளாக்கில் வச்சு இரும்புல பைப் போட்டு இந்த ஓட்டவே கமுத்திக்கலாம் கழுவி, இதே ஓட்டை ரீப்பர் கதை இரும்பு ரீப்பர் வச்சு அடிச்சு இதே ஓட்டை கமுத்திக்கலாம். பார்த்துக்கலீங்கன்னா அதான் இந்த பழையோடு கிடைக்குதுல்லாம், இந்த பழையோடுல பிரிக்கிறாங்களாம், அந்த ஓட்டை வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாம் ஓடு எல்லாம் இந்த கரிப்பூசி அடிச்சிருக்கிற ஓட்டெல்லாம் கழுவி இரும்பு அங்கே அடித்து ஆலை பிளாக் கழுவி சுற்றி வேலை செவத்து கழுவி வச்சு அடிச்சோம்னா பிரச்சனை இல்லாத போயிடும். இல்லைன்னா போட்டு அமுத்தி போடுமாப்பா நம்மளை இந்த இது நம்பி படுக்க முடியாத போ, கொஞ்சம் வந்து கட்டி கொடுத்துருவோம் வந்து கட்டி கொடுத்துருச்சா மீன் கொடுக்குற மழை வரலன்னு வந்துருச்சுன்னு தொலைஞ்சது போட்டு அமைச்சிருக்கோம். மழை காலம் வந்ததுன்னா அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் ரெடி பண்ணிடுவோம்ப்பா. சிவத்தை வச்சு இரும்பு போட்டேன்னா அப்புறம் இப்போ இப்படியும் இரும்பு தான் வேணும். அதுதான் இப்போ இப்போ ஓட்டு கடிக்கு இப்போ எப்படி இப்போ மூங்க தப்பி அடிச்சிருக்குது அதே மாதிரி ஓட்டுக்கு ரட்ட கோப்பு எடுத்து நல்ல இரும்பாங்கில் பெரிய பெரிய ஆங்கில போட்டுவிட்டு சுற்றிக்கால ஆலை பிளாக்களை வச்சு செவுத்து வச்சு அடிச்சிட்டோம்னா பாந்து அடிச்சிட்டோம்னா உள்ளே மட்டும் பூசிட்டு வெளியே கூட பூசாம விட்டுருல காசுபத்திரினா உள்ளே பூசிவிட்டு நிலத்துக்கு காரை போட்டுவிட்டோம்னா கப்புனு படுத்துக்குள்ள ஏதாவது பூச்சி பொருள் வராது. இந்த பாம்பு பாம்பு தந்துரவு இருக்காது, வீட்டுக்குள்ளேயே பாம்பு வந்துடுது. வந்து இப்போ வந்துருது ஆயிரம் பேரும் படுத்துருந்து ஒரு கைக்கோட்டு பாம்பு ஆயிரக்கிட்டே படுத்துருதா பள்ளியில் படுத்து மகாராஜம் ஒன்றுமே பண்ணல. டெட்டில் ரொம்பவுமே அழைச்சி போயிட்டீங்க, துரும்பாட்டம் ஆகிப்போட்டேன். டெட்டில் ரொம்பவுமே அழைச்சி போயிட்டீங்கன்னு கண்ணை மூடுறது ஒன்று தான் இருக்குது. அதேப்பா அப்படி சொல்கிறேன், அது என்ன உன்னை நினைச்சு நினைச்சு அழுதுன்னு கருத்து பெத்த மகாராட்டு வந்தாங்க ஆட்சிபத்தில் கிடக்கிறதுக்கு நல்லா வந்துட்டு போகிறேன் மீன நினைச்சுன்னு கிடந்தேன். நானும் படுத்துட்டப்பா ரெண்டு மாசம் நினைச்சே இருப்பேன். நானும் நினைக்கிறேன் கொப்பன்னு இந்த மாதிரி ஒரு காயில் போடுத்துன்னு சொன்னாங்களா நீ சொன்னியா, அதில் தான் மகராசி என்ன ஆச்சோ ஏதாச்சோ இதே தான் நினைப்பேன். எனக்கு போனாலும் வரலையே, ஆ போனாலும் வரலையே, கோயிலுக்கு போகும்போதும் கூட சொல்லிட்டு போனங்களெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம கண்ணில் பார்க்கலையே எப்படி ஆஸ்பத்திரி இருக்குதுன்னு சொன்னாங்க. தகவல் வந்துருச்சு ஆஸ்பத்திரி இருந்தது மகராஜப்பா இந்த ஓட்டோன்னு கட்டி கொடுத்துட்டேன். பரவாயில்ல மழை வந்துருது காத்து மழை தொலைஞ்சது அமுத்தி போட்டு போட்டு எல்லாம் தொலைச்சிடும் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இத்து போச்சு எல்லாம் இத்து போச்சு தட்டை இப்படி குறுக்க போடுற தட்டை கேட்டு எதுவுமே கிடையாது இப்படி ஆகி போச்சு. நம்ம என்ன பண்ண முடியும் அழுகாத பண்ணிக்கலாம் விட ஏதோ ஒன்று பண்ணலாம். இன்னும் ஒரு 1000 கல்ல வாங்கினோம்னா ஒரு நல்ல ஆளா நல்ல மனுஷனா கூட்டி வந்து கட்டி கூடாயானா கட்டி கொடுக்குற பெண்ணா போதாது தான் பாட்டா முட்டி மணவு எல்லாம் வேணும்ல எல்லாம் கீழே சத்தியில் வாங்கிட்டு வந்தா கொடுக்குறது போ சட்டம் போச்சு மூங்கல் மூங்கல் தாக்கு தப்பு எல்லாம் போச்சு சுத்திக்கால செவரும் இல்ல கை வச்சா ஊருப்பட்ட செலவு இருக்குது. எப்படியும் ஒன்று பண்ணிடலாம், நீங்கள் ஒன்றும் அளவு வேண்டாம் விடப்பா நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத.
நான் உயிரோட வரைக்கும் நீ என் உயிருக்கு மட்டும் பாரு அட சும்மா அதை எது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க அதை விட ஒரு 1000 கல்ல இருக்கு ஒரு 4 லோடு மண்ணா இருக்கணும்னா வேற முடிஞ்சு போச்சு. பேஸ் மரத்துக்கு ஒரு லோடு ரப்கல் சரியா இருக்கு, குத்தி கல் ரப்கல் வச்சுட்டு சேவை தேத்தி அப்புறம் இரும்பாங்களுக்கு தான் கொஞ்சம் கூட செலவாகுது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் செலவை தான், கூலி நாடியும் தூரமாக்குறதுனால கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏதோ பண்ணிடல விடு, ஒன்றும் கவலை சேர்த்து எடுத்துட்டு போயிடுச்சு. ஆமாம் அப்புறம் எல்லாம் எடுத்தாலும் இதே மாதிரி வரும், ரெட்டாப் இறக்கி விட்டுலாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது இன்னும் 2 மாதமெல்லாம் தாங்காதப்பா, இந்த மழை காலம் வந்ததுன்னா நான் இந்த 4 மாதத்துல இந்த போட்டு அமுத்தி போடணும். எனக்கு ஒரு தென்னையாட்டம் முட்டு அதுலேயே படுத்துக்கிறியா வெளியே இந்த தாவரங்கள் எல்லாம் நல்ல 2 ஆள் படுக்கிறப்பால் ஒரு தென்னை விட்டுருங்க, அவ்வளோக்காவது பண்ணிடுங்க நான் படுத்துக்கிறேன். அந்த மகராசர் ஊருக்கு நான் தென்னையே படுத்துக்கிறேன். அது போல நீ வந்து கட்டி ரெடி பண்ணிடு. கட்டி போல முடி மகாராஜ காரி என்ன மீன் கருவாடு கொண்டு போட்டு மகாராஜா நல்லா ஆகி வந்துட்டேன். அது எதை நினைச்சேன், அது எதை நினைச்சேன்னு கிடந்தேன். எப்படி தகவல் கிடைச்சு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், அதெல்லாம் தகவல் வந்தது கணவன் கணவன் வந்து சாமி சொல்லிச்சா என்ன தகவல் வந்து சொன்னாரா? ஓ 20 நாள் கழிச்சு தகவல் வந்துருக்குது ராஜன் படுத்துட்டு அப்படின்னு. இந்த மாதிரி ஆகி போச்சு, கடவுளை கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்படி ஆகி போச்சு, என்னமோ ஏதோ நல்லா ஆகி வந்துட்ட பரவாயில்லை சாமி அப்படின்னு நினைச்சிடும் கிடந்தனும் தெய்வத்தெல்லாம் கொடுத்துருந்தோம். எந்த நோய் இருந்தாலும் நீக்கிறனும் கும்பிட்டு கிடந்தேன். காத்து வந்துடுத்து அமைச்சிடும் எல்லாம் போட்டு அமைச்சு போட ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கண்ணு தெரிய மாட்டேங்கிறா, பக்கத்துலேயே புள்ள கொள்ளு பேத்தி உட்காந்துட்டு இருக்குது. நான் அப்புறம் எனக்கு தெரியணுமே பர்றேன், இன்னத்துலேயே கண்ணு தெரியலையா? ஹர்ஷவர்த்தினி ராஜா கடவுள் வச்சு நிக்குது கொண்டு போக சட்டி காஞ்சிருச்சு. அது சார் கறி கழுவுக்கு போயிருக்குது, இறக்கி வச்சு தான் அப்புறம் தீ வேற கொண்ட மாட்டம் முழங்குது. சுட்டு போடுமாயா இதே கருத்துரி கருத்துரியடாயா? துணி காலன்னு அப்போ பிடிச்சிட்டு உத்தரம் பண்ணுமா கையே கறி துணி நீங்க கூடு மேல வச்சிருக்கோம் பாரு குப்பாவை போடுறப்போ நடந்த மனமே இருக்கிற
கறி போட்டு கறி கறி ஆனா சாரு கறி ஆனா சாப்பிட்டுக்கலாம் வெளிச்சு மெருக்கிலே கொஞ்சம் சாப்பிட்டுக்கோச்சிருந்தேன் இப்படிதான் போகணும் எந்திரிச்சு நடக்கிறது இல்ல எந்திரிச்சு தூக்கி வீசிடுது ரெண்டு மூணு வீச்சு எடுத்து எடுத்து வீசிடுது உப்பு கொஞ்சம் கம்மியா தான் போடணும் போட்டுக்கலாம் ரொம்ப கலர் வேண்டாம் ஐயா நூறு நான் உப்பு பார்த்து அப்புறம் சாத்துக்கு வேணுங்க தண்ணி ஊத்திடுறேன் நீ புகையில நிக்காத எடுத்து போய்க்காத அந்த பக்கம் இந்த தரத்தை மட்டும் வச்சிரு குணோ மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வந்துட்டியா பண்ணுட்டியா என்ன சாணி வலிக்கிறியா வலி வலி சாணி சீக்கிரம் வலிச்சு கை கழுவிட்டு வா கறிச்சா தின்னலாம் சாப்பாடு போடாயா சாப்பாடு உப்புக்காரம் மேல சரியா நல்லா இருக்கா எந்திரிச்சா கறி ரொம்பமே அழைச்சு போயிட்டேன். குப்பன் போட்டு கூடாயா சாப்பிட்டு குப்பன் கூட்டிட்டு தண்ணி நல்லா குடிக்கணும் குழம்பு கொஞ்சம் ஊத்தாயா வர வர இருக்க மாட்டேங்குது சமே கண்ணே குழம்பு குழம்பு அப்பனு குழம்பு கொஞ்சம் சோசம் சாப்பிட்டது நல்லா இருக்கும் கொஞ்சம் கறி கொண்டா தக்காளி பழம் அவசர அவசரமாக பண்ணுது இப்போ எப்படி இருக்கு ஜாமுன் சாப்பிடுவாங்களா வாபல் நம்பர் சாப்பிடு ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் அழைச்சி போயிட்டே இருக்குது வேலை அதிகம் கொலிக்கிறது எப்படி இருக்குது நல்லா தக்குதா இந்த நாய்க்கு கொஞ்சம் ஒரு வரையாயா முடி முடி முடிக்குது பசி நேரம் மீறி போச்சு மத்தியானம் சோறு வேற இல்லை காலையில் நல்லதானா மணி நாலாகி போச்சு பசி தாங்கல
உப்பு ஜாஸ்தியாக போய் விட்டு எடுக்குது. உப்பு அளவு தின்னு மாமா, உப்பு கம்மிக்கணும். நம்ம போட்டா காசு பிடிச்சிடும். இதுக்கு என்ன பண்ற அப்புறம்? மனுசு பிறகு இல்லை நீங்கள்தான். இப்போ ரெண்டு போட்டு தின்னு வாக்கணும். தின்னு வாக்கணுமா? ருசி ஏற்குதா இல்லையா சாரு? நல்லாக்குதா? கதையில போய் உனக்கு தான் ஆக்கி வச்சுக்குது. அது அங்கே போய் போய் எடுத்துருச்சு போய் போட்டு தின்னு யாரும் நடக்கிறாங்க. நான் தோடுறதில்ல. போட்டில் தின்னுக்கிறது தான். அப்படி தொட மாட்டேன். போசல இத்தனை பாடு தொடக்கூடாது. அவன் போட தின்ன முடியா? ஆமாம். நாமே போய் கழுவி போடணும். இதாங்க ஒரே பருக்க வேஸ்ட் பண்ணால் சாப்பிடுவாங்க தோழர் நம்ம குப்பண்ண. ஏன்னா அவருக்கு தான் இந்த சோத்தோட அருமை தெரியும். ஆ கரெக்டா? எப்பவுமே ஒரே பருக்கு கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு. வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவருக்கு தான் இந்த சோத்தோட அருமை தெரியும். பெரிய பெரிய ஹோட்டலில் பாதி துணிவோடு துணி திங்காமல் அப்படியே மூடி வச்சுட்டு போகிறவனால இருக்கிறேன். கல்யாண மண்டபத்தில் ஆக்கி ஆக்கி மிச்சமாகறத நாய்க்கு வேறு போடாமல் குழி தோண்டி மோட்டர்னு இருக்கிறான். முடியாது. அவனுக்கெல்லாம் நல்ல சோறு கிடச்சிருது இல்லையா? ஆமாம். பசியோட கொலப்பட்டினி இருக்கிறவனுக்கு தான் அந்த பருக்கியோட அருமை தெரியும். ஆமாண்ணா. சோறு நல்ல கிடையாது. என்ன அரிசி? பொன்னி அரிசி. ஐயா இது இல்லை, இது ரேஷன் அரிசி. ஒரு சோறு நல்லா இருந்தது. வெளையே வெளையண்ணா வெள்ளை சட்டை வெள்ளை அரிசி. சோறு நல்லாக்குதாண்ணா. பொன்னி அரிசி. நான் நினச்சேன் எப்படி இங்கெல்லாம் இது மாதிரி சோறு மொரால் கிடைக்காது. கிடைக்காது. இன்னும் பொன்னியா சோறு இங்கே கிடைக்கும். அதான் அது அந்த சோரில் இங்கெல்லாம் தின்ன. இங்கெல்லாம் கிடைக்காது. நான் இட்டு வந்து போட்டல அதெல்லாம் பண்ணிடுச்சேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வித்து திங்கிற போது வித்தியாசம் தெரியுதுன்னு பார்க்குறேன். நல்ல சோறு இருக்குது. நம்மளுக்கு தான் கிடைக்கிறது இல்லை. தக்காளி போதும். கறி கூட தின்னு வைக்கோ. கறி கறி போதும் போதும். நம்ம கறி தின்னாலும் போதும். சோறு சாப்பிடாது போதும்.
இல்லை போர் போர் போட்டு கொடுக்குதா? போட்டு கொடுத்தா தான் வேணுமா? ஆமாம் போட்டு கொடுக்குதா? இப்படியே போட்டு கொடுத்துறேன். போர் போட்டு கொடுத்தா தான் வேணும். ஏ கஷ்டமா இருக்குது. சரி விட்டானா, உனக்கொசரமே எப்படியாவது அரும்பாடு பட்டாவது. என்ன ஓர் வண்டி கொண்டு வந்து எனக்கு புண்ணியமா? புண்ணியம் கிடைக்கிற மாதிரி வச்சு நீ நடக்காம இருந்தீங்கன்னா சரி. உனக்கு போடுற சாக்கில் இந்த 18 குடியும் தண்ணி எடுத்துக்கல. இங்கே இருக்கிற மக்கள் போகிறான். நல்ல ஒரு 394 ரெடிக்கு போட்டு அடித்து தண்ணி சும்மா ஜம்முன்னு கிடைக்கும். இங்கே மலையில் போட்டு சோலார் மோட்டர் இதே மாதிரி பெரிய பிளேட்டாக வாங்கிட்டு வந்து சோலாரு 5 HP இழுக்கிற அளவுக்கு ஒரு மோட்டர் வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி விட்டு ஒரு தோட்டமாக ஏற்படுங்கிறாங்க. தோட்டம் சிந்தெக்ஸ் டேங்க் வச்சு 4-5 பைப் போட்டுட்டா ஜம்முன் மக்களுக்கு துன்பம் இல்லாத போயிருக்கு. பண்ணி போடல முடியா? காலையில் 5 மணிலிருந்து நடக்கிறியா? இல்லையா சோத்துக்கு கை கழுவுன ஈரம் கூட கையில் மடி ஓடியான்ட்டேன். அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி தடுக்கணும். தண்ணி தடுக்கணும். அங்க குக்கு தண்ணி எடுத்து மேடு ஊர்பட்ட மேடு ஐயா மேடு அதுவும் கல் காலாவே குத்து குத்துது. நீ பாப்பா சேர்த்துதான் குத்த அதை போட்டு உள்ள போய் தண்ணி எடுக்கக்கூடாதுன்றாங்க. அது உள்ள போது எடுக்க முடியுமா? அதானே என்னென்னது பாதாசில் இறங்குற மாதிரி இருக்குது. குணா கோகை கூட இத்தனை ஆளும் இருக்காதுண்ணா. கொடைக்கானல் குணா கோகை கூட இத்தனை ஆளும் இருக்காது. நல்லா இருக்குது சாமி. தம்பி நீ என்ன மாடு மேய்க்கிறியா? எங்க வெளியில் போயிட்டியா? என்னைக்கு ஒரு தட்டம் தான் உரிக்குதியோ உப்பு எப்படி ஊற்று? என்ன மண்ணு மகுடு எல்லாம் தலையோட அத்தனை போட்டு மோக்கறியா? அப்புறம் வடியில் போட்டு வடிக்கிறல்ல வடியில் போட்டு வடியில் தண்ணி சுத்தம் போயிடணும். கொட்டியோட மேலே நாம் சொல்கிறது வடியில் தான் போகணும். ஏதாவது கொஞ்சம் ஊறிக்கிறே இல்லைன்னா செத்து போயிடும். ஆமாண்ணா எதுக்கு இப்படி தலை தட்டம் வந்து வைக்கிறேன்? அதுக்கிட்டு இப்போ எப்படி இப்போ வாடி வாங்கி இப்போ பாரு. இப்போ நான் வாடி போட்டுமல்ல இப்போ இப்போ இப்படி வாடி போட்டாரமல்ல இப்படி வாடி போட்டாடுறோம் இப்படி வாடி போட்டாடுறோம். அப்போ என்ன ஆகுது? குப்பை வந்து இது ஒரு பக்கம் அதுக்கு இந்த போசி தண்ணி எடுத்து போடுறதான் எடுத்துக்கிறதா? இப்போ 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 இந்த பூவு நிறைய விழாண்ணா பூவுலும் இந்த பூங்கம்பு போனா நிறைய விழும். அப்போ என்ன ஆகுது? நம்ம வாடி போட்டோமானா குப்பை அப்படியே தப்ப நான்னுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தியா பார்த்தியா நல்ல குப்பை பார்த்தியா அங்கே நல்லா இருக்குது. இப்போ தண்ணி ஒரே ஒரு சொம்பு தண்ணி தான் இருக்க மாட்டேங்குது. அரை குடம் தேர் நல்லா மொண்டு வலிச்சோம்னா அப்புறம் மடி கொஞ்சம் ஊறிக்குது. மழை வரணுமே வேற எத்தனை தூசு துப்பு. ஆடு மாடு மனுஷன் நாய் நரி எல்லாத்துக்கும் இதே தான். போனா அண்ணா என்னா உழப்பு முட்டி முட்டியா வலிக்குதுண்ணா? இப்ப என்ன அந்த தேடி நடந்து போனே போய் அங்கா கிடக்குதுண்ணா பேக்கு. ஓண்டவனே நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போய் எடுத்துட்டு பேக் எடுத்து ஒடியாந்துறேன். கீழ் தொடிக்கு போகல
அங்கே அங்கே ஒன்று அந்த இடத்துல இறங்கிட்டு கிடக்குறவன் ஒரு பேக் தூக்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப செலவாக்குது, டயர்டாயிடுது எனக்கு இன்னைக்கு. எத்தனை தடவை உனக்கு கூப்பிட வர்றது ஒரு தடவை, மளிகை கடைக்கு போனது ஒரு தடவை, திரும்பி வந்தது ஒரு தடவை, உங்களோட தண்ணிக்கு நடக்கிறது 16 தடவை, இத்தனை தடவை. சரி சரி போ, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏ பாட்டுன்னு பாட்டிக்கிட்டு சொல்லிடு அண்ணா, பொழுது இறங்குறதுக்குள்ள வந்து. ஏ குமிஞ்சு பையா அண்ணா, வந்து பொழுது இறங்குறதுக்குள்ள வந்துடு, கூட்டு படுக்கைக்கு வந்துடுறேன்னு சொல்லிடுது. அப்படின்னு பாட்டு பாட்டிக்கிட்டு சொல்லிடு, நான் போய் பேக் தூக்கிட்டு வந்துடுறேன். பார்த்து பதினோ அப்போ ஆ நைட்டு வந்து ஒரு மட்டும் ஜோர் உண்டு, நல்லா முடக்கலாம். ஆ ம்